ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான மேங்கோ பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டெசர்ட் வந்துட்டு குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அதோட கார்னர்ஸை கட் பண்ணிட்டு நம்ம இப்போ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டெசர்ட் கப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பவுல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு பிரெட் க்ரம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டு இது ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 1 மேங்கோன்னு எடுத்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மேங்கோ சிரப் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா செட் ஆகிற வரைக்கும் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/3 கப் வந்துட்டு ஹெவி க்ரீம் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா ஸ்டீப் பீக் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் நான் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் மேங்கோ சிரப் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மேங்கோ சிரப் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து டெசர்ட் கப் எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு மறுபடியும் பிரெட் கிரம்ஸஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க விப்பிங் க்ரீமை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா நான் நறுக்குன மேங்கோ சேர்த்துக்கிறேன். இது சும்மா அழகுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மேங்கோ சிரப் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம 1-30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ டெசர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. தோட்டம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.